அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். நான் உங்கள் பாஸ் என்கிற பாஸ்கர். நாம் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷு சிக்கன் அண்டு முட்டையை வச்சு ஒரு டிஷ்ஷு, சிக்கன் முட்டை போண்டா. வாங்க, இது எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போண்டாவுக்கு தேவையான பொருட்கள், 1/4 கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன், 10 முட்டை, மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, சீரகப்பொடி, கரம் மசாலா, தனியா தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு கடல மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க முட்டையை வேக வச்சுக்கலாம். கால் கேஜி சிக்கனுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன், அது சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சடிச்சு இப்போ பொடியை கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எந்த அளவு நீங்கள் சிக்கன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பொடியை கட் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து இந்த எல்லோ கலர் எடுத்துடலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே கட் பண்ணி பொடி பொடியாக போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நான் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். பொடி பண்ண வச்ச சிக்கனை இப்போ வந்து நம்ம முட்டைக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது வந்து மாவு, பஜ்ஜி மாவு கழிச்சிக்கலாம். கொஞ்சம் கடலை மாவு,
தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுடர், இப்போ பாண்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம முட்டையை போட்டுடலாம். டேங்க்குங்க மட்டும் தான் சிக்கன் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே நல்லா இருக்கு. உள்ள சிக்கன் அந்த எண்ணெயோட ஃப்ரை ஆகும் போது ஸோ அருமையான சிக்கன் முட்டை போண்டா டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த ஃப்ரை பண்ண சிக்கனு முட்டை அந்த மாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் போண்டா தான் சாப்பிட்ருப்போம். இந்த சிக்கனோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த மசாலா போண்டா சாப்பிட்ருப்போம், முட்டை போண்டா சாப்பிட்ருப்போம். சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது வந்து இந்த டேஸ்ட்டும் சரி, அது சாப்பிடும்போது தெரியுது வித்தியாசம் நமக்கு. நல்லா உள்ள சிக்கனை வச்சு நம்ம செஞ்சுருக்கனால கொஞ்சம் ஜூஸியாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. பாய்.